ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாசமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த கிரேவியில் பன்னீருக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு, மஷ்ரூம், கொடமிளகாய் இதை கூட சேர்த்து இந்த கிரேவியை ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டிக்கெல்லாம் சுவையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்கு முன்னே நம்ம இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நீங்கள் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்க்கும் போது கரிஞ்சு போயிடும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். கட் பண்ணி கியூப் டைப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீரை இதில் போட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பன்னீர் சாப்பிடும்போது நல்லா ஒரு காரமாகவும் உள்ள நல்லா சப்புன்னு இல்லாமல் காரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம பன்னீரை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாம் பன்னீரும் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க அதே எண்ணெயிலேயே நம்ம 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1 கியூப் சைஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் சேர்க்கும்போது இந்த கிரேவி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் 1 கியூப் சைஸ் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டர் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா இது வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மீதி இருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் கிரேவி சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்தும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துருந்தோம், இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரும் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச தனியா பவுடர் தான். ஒருவேளை நீங்கள் வேறு குழம்பு மிளகாத்தூள் எடுக்கிறதா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இது 3 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கியிருக்கு. நான் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 3 தக்காளியை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இந்த கிரேவிக்கு நீங்கள் அரைச்சி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா நல்லா ஃபைனாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி அந்த மாதிரி அரைச்சி போடும்போது தான் கிரேவி நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி அரைச்சேன் பார்த்தீங்களா, அதையும் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம கிரேவியும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் ஒரு 15 முந்திரி பருப்பை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை தான் இதோட சேர்த்துக்க போகிறேன். நம்ம இந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவியும் நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும்.
கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் நல்லா இது மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி சேர்க்கும் போது தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், இப்போ அந்த பன்னீரை கிரேவியில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 1-2 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாகிடும், அப்புறம் சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்மளோட பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா 2 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பன்னீர் கிரேவி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, தோசை எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பன்னீர் கிரேவி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.